சிவமயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. கடந்த பதிவு வந்து எண்ணெய்களுக்கான, தைலத்துக்கான ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருந்தோம். அதில் நண்பர் வந்து கேட்டிருந்தார், 100% கெமிக்கல்ஸாலேயே பண்ண முடியாதது வந்துட்டு எப்படி சார் இந்த இதில் போயிட்டு பண்ண முடியும், அது ஹெர்பலில் போயிட்டு அது காய்ச்சல் தைலத்தில் போயிட்டு ஆகுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. பரவாயில்ல, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இதில் வீடியோவில் நீங்கள் பார்க்குற டாக் வந்து கன்னியினம். இதோட ஓனர் நேம் வந்துட்டு செல்வதுரை, செல்வராஜ் அவர் பேர். இது வந்து அடாப்ஷனில் தான் எடுத்தார். அந்த நாய் ஏற்கனவே வச்சுருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சரியாக பார்த்துக்க முடியாமல் நிறையா மீன் உணவுகள், அந்த கடல் சார்ந்த உணவுகள் போட்டு இப்படி ஆகிடுச்சு டாகு. ஸ்கின்லாம் ரப்சர் ஆகி இந்த கண்டிஷனில் தான் நம்மகிட்ட வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணது என்னென்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணுற நம்மளி தேடல் தான் பிளான் பண்ணேன். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெண்டு பாஷாணங்கள் போடுறோம், ப்ளஸ் வந்துட்டு நம்ம இப்போ கொடுக்குற ஆயில் வந்து எதுவும் சைட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் தான் இப்போ மறுபடியும் எண்ணெய் வந்து போட்டோம்னா அது செட் ஆகும் என்னங்கிறது எனக்கே ஒரு டவுட்டு. அப்போ தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. சரி ஓகே, போடுற ஹெர்பலில் பாதி பாதி குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிதான். குப்பை மீனி, அதாவது பாதிப்புள்ளாத தாவரங்கள், தோஷமில்லாத தாவரங்கள் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 5 எண்ணெய் போடுவோம். அந்த 5 எண்ணெயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இழுப்பு எண்ணெய் வந்துட்டு எப்பயுமே அந்த மாய்ச்சர் அப்படியே வச்சுருக்கோம், காய விடாது புண்ணை. அந்த ரீசனால தான் ஒரு நல்லெண்ணெயோடு நிப்பாட்டினது. நல்லெண்ணெய், குப்பை மீனி, அப்புறம் வந்து அருவாள்மணி பூண்டு, கார்போ அரிசி, எக்ஸ்ட்ரா வந்து கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் அது தனி வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஆட என்னென்னு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து தைலம் தேய்ச்ச தைலம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி, தைலம் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கழித்து வந்துட்டு அதை அடுத்து கண்டிப்பாக வந்து தைலம் வந்து ரிசல்ட் இருக்கும், ரிசல்ட் இல்லாமல் இருக்காது. இது கூட வந்து உட்பொருட்களாக வந்து சில பொருட்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.